உள்ள ஆட்டுகள் பயதான் சார். 9 மணி எல்லாம் நீங்க நிக்க முடியாது. மூணு கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு உழைப்பு தான் வேற ஒண்ணு. எல்லாமே ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே போடு. மட்டன் சிக்கன் ஒண்ணு விட மாட்டோம். ஆடை போடு, நண்டு, ரோட்டி, தலைகறி, பாயா, சிக்கன் எல்லாம் 100 ரூபா. ஆட்டுகள் பாயா மட்டும் ஒன்று. எனக்கு வந்து மெயின் இட்லி தான். 2500-3000 இட்லி வந்துடும். கறிலாம் நல்லா இருக்கும், பரோட்டாலாம் நல்லா இருக்கும். கம்மியா தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட், சம டேஸ்டா இருக்கும். என்னது இது? பல்லாவரத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பல்லாவரம் சைடு வந்திருக்கோம். மோஸ்ட்லி வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு தம்பி சொல்லுவாப்ல, அதுக்கப்புறம் பாப்பீங்க. இப்ப வந்து எங்கேயோ ஊர் சுத்தி நிற்கிறாரு, வருவாப்ல, லேட்டா வருவாப்ல. நம்ம வந்திருக்க கடை பேர் பாத்தீங்கன்னா பாலண்ண பாயா கடை அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரத்துல வந்து இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ தான் வந்துருக்கிற. சோ கடை இருக்கிற சரியான லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஜனதா தியேட்டர் பாத்தீங்கன்னா அது இருக்கிற அந்த பேரலல் ஸ்ட்ரீட்லயே இருக்கிறேன். இந்த பக்கம் வந்து பல்லாவரம் பஸ் ஸ்டாப், பாரத் பெட்ரோல் பங்க், இது ரெண்டு லேண்ட்மார்க். மேப் லொகேஷன் நான் கீழே போட்டுறேன். சோ இந்த கடை பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதா ஒரு தள்ளு வண்டியில இங்கே பக்கத்தில் தான் ஸ்டார்ட் ஆன கடை. இப்போ இது வந்து மூணு பிரான்ச்சாக இருக்குது. இது வந்து மெயின் பிரான்ச், மெயின் இந்த ரோட்டு, எல்லாமே ரோட்டு கடை தான். அதில் வந்து ஒரு முக்கியமான கடை தான் இது. இந்த கடைக்கு வந்தால் என்னெல்லாம் சாப்பிட்லான்னா தரையில் போகிறது, தண்ணியில் போகிறது, வானத்தில் போகிறது, என்னெல்லாம் போகுமோ அனைத்தையும் பிடிச்சி அடித்து போட்டிருக்காங்க. புரட்டாசி மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்பெஷலாக நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம். எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் இருக்குது, எல்லாமே வெறித்தனமாக அப்படியே பார்க்க ஒரு மாதிரி செட்டிநாடு லுக்கு. அதே மாதிரி இங்கே நார்மலாகவே பாயா குழம்பும் மட்டன் குழம்பும் நீங்கள் புரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கும்போது ஊற்றுறாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் நம்புறேன். இப்போ நேராக போயிட்டு ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு என்ன டிஷ்ஷஸ் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு, கடையோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் கேட்டு சொல்றேன் சரிங்களா? ஸோ வாங்க முடியலாம், போகலாம். என் பேர் பாலு, பாலண்ண பாயா கடை. பாலண்ண பாயா கடை, பட்டாசு பாலண்ண சிவ திருப்பாச்சி படத்துல கேட்டுருக்கேன். அந்த பாலு பேர்ல நீ தான் பாயால கேட்கிறேன். சூப்பர்ண்ணா. அண்ணா எவ்வளவு வருஷமா அந்த தொழில இருக்கிறீங்க? 25 வருஷமா இருக்கிறேன். நானும் எவ்வளவு தொழில் எல்லாம் பண்ணிட்டேன், முன்னேற்றமே வரல. இந்த தொழில் மனசுக்கு அமைதியாகுது. நாலு பேரும் நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம், சந்தோஷமா இருக்குது. வாழ்க்கையிலே நல்லா இருக்கிறேன். நிம்மதிக்கு தொட்டையில கடை போட்டதும் நிம்மதியாவே இருக்கு. எல்லாமே ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே போடும், சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே போடும், மட்டன் சிக்கன் ஒன்றும் விட மாட்டேன், எல்லா ஐட்டமும் போடும். கடலில் போனாலும் தரையில் போனால் அடிச்சா அடுப்பில் போடு அப்படின்னு போட்டுருவேன். மான்கோழி போடுவேன், முயல் போடுவேன், காடை போடுவேன், நண்டு, இறா, சிக்கன், போட்டி, தலைகறி, உங்களை ஆட்டுக்கல் பாயா தான். ஆரம்ப காலத்துல இருந்தே ஓனர் பண்றேன். 15 வருஷம் ஆச்சு. ஓனர் எப்படி? தங்கம்
எதனா நான் பேசினா கூட கோவப்பட்டாலும் சரி, ஆனா அவரை மாதிரி கடவுள் மாதிரி அவர் எனக்கு உண்மையிலங்க என்ன என் மேல தனி ஒரு மரியாதை பாசம் வச்சிருப்பாரு. என்ன நீங்க செய்யற இடத்துல எது நல்லா செய்வீங்க? எனக்கு வந்து மெயின் இட்லி தான். 6 மணிக்கு ஊற்ற ஆரம்பிச்சா 12 மணி ஊற்றி எத்தனை இட்லி சொல்லுவீங்க ஒரு நாள்? நீங்க 2 அண்டா வருது, 2 அண்டாவுக்கு 15 30 ஈடுனா 2500 3000 இட்லி வந்துடும். 3000 இட்லி. 3000 இட்லி. இது ஒரு 3 வருஷமா தெரியும். கறிலாம் நல்லா இருக்கும், பொரோட்டாலாம் நல்லா இருக்கும். கொத்து பொரோட்டா, அதனாலதான் நண்பரே அதை கொத்து பொரோட்டா விரும்பி சாப்பிடுங்கிறாப்ல. ஆமா சொல்லுவாப்ல. என்னடா வெக்கமா அப்படி குனிஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. சாப்பிடலாமா ப்ரோ? தாராளமா சாப்பிடலாம். சூப்பரா சாப்பிடலாம். சூப்பர் ப்ரோ. எனக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் 7 வருஷம் வீடியோல இப்படி ரிவ்யூ நீங்க அப்புறம் எடுக்கிறேன். நீ நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் சாப்பிடுவேன். டிஃபனு சோட சோடா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா இருக்கு? குழம்பு கிரேவி. எல்லாருமே கிரேவி தானா? எல்லாமே கிரேவி. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். சுவை சுவை எப்படி இருக்கும்? டேஸ்ட் செம டேஸ்டா இருக்கும். கம்மியா தான் இருக்கும். அவ்வளோ 150 ரூபாய் இது. 100 ரூபாய் தலைகறி. 100 ரூபாய் இட்லியோட 140 ரூபாய். 140 ரூபாய் முடிஞ்சிடும். என்ன ப்ரோ வெரி இட்லி சாப்பிடுவீங்க? ரெடி பண்ணுறாங்க. இட்லி மட்டும் சாப்பிட பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் இட்லியே மல்லிப்பூ மாரி இதுனா. மல்லிப்பூ மல்லிப்பூ வச்சி வச்சி வாடி அது மாரி இதுனா நல்லா இருக்கு. கறி சாப்பிடியா? சூப்பரா சாப்பிடுவா. மட்டன் பிடிக்குமா ப்ரோ? ஐயோ எல்லாமே பிடிக்கணும் எனக்கு, பிடியாது ஒண்ணுமே இல்ல. லைவ் ரிவ்யூ மக்களே, நோ கட்டு. சூப்பரா இருக்குண்ணா, சாப்பிடுங்க. நான் வேணா ஊட்டி விடுவா. வேணா ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ. நான் இப்படி தான் லாஸ்டா வீட்டுல சாப்பிட்டேன். சரியா இருக்குண்ணா. ஒருத்தா ப்ரோ சாப்பிடலாமா? நல்லா சாப்பிடலாம். எல்லாருமே நார்மலா இருக்குமே. பரோட்டா சாப்பிடுறது எது இஷ்டம் இருக்க சாப்பிட்டு போக வேண்டியதுதான். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இங்கே பரோட்டா கலக்கி பாப்பா. இது அம்பாயில் எப்படி ப்ரோ உடைக்காம சாப்பிட்டீங்களா? ஐயா ப்ரோ ஸ்பெஷலிஸ்ட். எங்கள் கேமராமேன் ஆப்பாயில் உடஞ்சா சாட மாட்டாரு. அப்படியா? இல்லை விரல விரல விட்டுன்னு வச்சுக்கோ. சாடும், நாங்கள் இதுக்குன்னு விரல விடுவோம். ஆட பிக்காளி போட மாட்டாப்பில். நீ போடுங்க ப்ரோ, எப்படி ட்ரை பண்ணி மக்களுக்கு பாருங்க. ஆப்பாயில் சாட நம்ம ப்ரோ சொல்லிக்கிறாரு. பக்கடா அற மாதிரி ப்ரோ. உங்க கால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண சொல்லுங்க ப்ரோ. அங்கே போ, அங்கே அடுத்த ரவுண்டு. எங்க பேர் ஓடுறாரு பாருங்க. ஸோ மக்களை இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஐட்டமில் எனக்கு ஃபேவரட்டாக பார்த்து கொஞ்சம் ஐட்டம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்கள் ஃபேவரட் மட்டுமா? உன் ஃபேவரட் இல்லையா? அதில் எங்கே இருக்கு? இதில் வேறு இட்லி பரோட்டாங்க வந்து எங்கள் ஃபேவரட். பரோட்டா ஃபேவரட் கிடையாது. அது பேர் வாழை இலை. பிடிக்காது வாழை இலை சாப்பிட்றதுக்கு. மாதிரியா? சரி உனக்காது பரவாயில்ல. ஒரு 3 ஐட்டம் இருக்குது எங்கள் தட்டில் பாரு. ஒரே கொத்து பரோட்டா தான் வச்சு. எனக்கு பரோட்டா இது. சரி ஏ உங்களுக்காக கொத்து பரோட்டா அதுன்னு இருக்குது. எனக்கு பேர் வெறும் சைட் டிஷ் தான் இருக்குது. பாவம். அப்போ ரொம்ப ஏழ்மை வறுமையில் வர்றாங்க. என்னதான் மக்களே இதுல ரெண்டு பாயா இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இதுல தான் முக்கியமான பாயா இருக்கு. ஆட்டுக்கால் பாயா. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உப்புக்கறி மக்களே. அதே மாதிரி மூளை ரோஸ்ட். இதுல வந்து வெங்காயம் போட்டு பண்ணுவாங்களா? நான் ஸ்பெஷலா என்ன பண்ண வெங்காயம் போடாதீங்க. பெப்பர் ஜாஸ்தியா சிவா சொல்ற மாதிரி பெப்பர் ஜாஸ்தியா போட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் போட்டி வறுவலும் வாங்கியிருக்கேன். இதை தாண்டி தலக்கறி இருக்கு, சுவரட்டி கூட இருக்குது. சுவரட்டி வீட்டுக்கு பார்சல் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி ஜோக்கு வாயில வசம்ப வச்சு ஒருத்தர் போடுவாரு. இல்ல சோர்ல ஒட்டுன்னு சொல்றாங்க. அது தூக்கி ஆமாடா ஒட்டுண்டா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஜோக்குன்னு எழுதி எச்ச துப்பி கேளுமா அவருக்கு. அப்பெல்லாம் நிஜமா அதை நீங்க சொல்லுங்க. ஒட்டும் உனக்கு தெரியாத நல்லா விளையாடுவோம். அதை எச்ச துப்பி ஒட்டுமா? அடி போட்டாலே ஒட்டும். என்ன ப்ரோ இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க? குழந்தை எல்லாம் கிடையாது. குழந்தை இது 200 ரூபாய் விக்கிறாங்க. அதை வாங்கி செவுத்துல வீசுறதுக்கு தான் அந்த பொருளை வாங்குவாங்களா? எவனாவது பைத்தியகாரம் பண்ணுவானா? கண்டிப்பா ப்ரோ அது செவுத்துல போட்டா ஒட்டும் நம்புங்க. ஒட்டட்டும் ப்ரோ. செவுத்துல கடிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லைன்ல போய் நிக்கணும். இவங்கெல்லாம் மாமியார் வீட்லயே பண்ணிட்டாங்கல்ல. மாமியார் வீட்டுல உண்ட கொழுப்பு. இப்ப வாய முடியும். ஊர் சைடுல வந்து இப்ப பேசு, இப்ப பேசு. சரி இப்ப எங்க வந்திருக்கா? பாண்டிச்சேரி
சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி சரி, முதல்ல என்ன சாப்பிடுவோம்? முதல்ல எதாவது போலாம். போட்டா போலாம். அவே இல்ல கொட்டு. ஓகே, பேப்பரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தட் பெப்பர் கிரேவி இஸ் அல்டிமேட். லிட்டில் பிட் ஸ்பைசி, பட் ஆனால் நல்ல தொக்கு மாதிரி இருக்குது. சாப்பிட நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஒர்த்து ட்ரைங்குது. ஓகே கைஸ், அடுத்து செட்டிநாடு குழம்பு. இப்படி வைக்கலாமா? தமிழ்நாடா செட்டிநாடான்னு கேட்பான். கேட்க மாட்டேன். செட்டிநாடுன்றீங்களாண்ணா, அது என்னண்ணா செட்டி இருப்பாங்களா நான் வந்து உள்ள அப்படிங்க. மக்களே ட்ரை பண்ணுவோம். காரமே இல்லை ப்ரோ. கைஸ், இதில் தேங்காய் அரவையோட ஃப்ளேவர் சும்மா கும்முனு அப்படியே கும்முனு கம்முனு வருதா? கும்முனு தூக்கி கொடுக்குது ப்ரோ. அப்பா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி செம்ம சால்னாங்க இது. இந்த செட்டிநாடு சால்னா மஸ்ட் ட்ரை, மஸ்ட் மஸ்ட். எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. இன்னொரு ரூபாய் ஊட்டுங்க தம்பிக்கு. இப்போ பார்த்தாலும் பரோட்டா சோக்கு சோக்கு கையில்லாத மாதிரி உங்களையே ஊட்ட சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துடன் பாயா சேர்த்து எடுத்துள்ளேன். இடுப்பு இடியாப்பம் மாதிரி வந்துச்சு. முதல்ல நம்ம எப்படி ட்ரை பண்ணிடுவோம். ஓகே மக்களே, ஆக்சுவலி இந்த பாயா குழம்பு இந்த வெள்ளை பாயா இருக்கும்ல அந்த குழம்பு ஃப்ளேவரு கொஞ்சம் வந்து இந்த மில்கி பாயா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ரொம்ப காரம் கிடையாது, மசாலா மைல்டு, ரொம்ப மைல்டு மசாலா. டிப்பாகும், டிப்பு ஏதாவது டிப்பு 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 டிப்புட்டு மாதிரி ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அக்கலே இது பாயா குழம்பு வச்சுருக்காங்க ஆத்தண்டிக்காக. ஆக சாப்பிடுவோம். என்னது இது? ஒய்ஃபு என்னையா உன்னை பாசம் போட்டு புளியிறாங்களே? அவங்கள அப்படிதான் அவங்களோட பங்கமா பாத்துக்கிறாங்களா? சரிடா, ஓகேடா. இப்போ சொல்றேன், ஆமா அடிமா அவங்க கால் பண்ணி எடுக்கலையோ இல்லை நான் கட் பண்ணி விட்டா நான் ஒர்க்கில் இருந்தேன் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது அடி கால் அடிக்க மாட்டேன். அவனை சொல்லிட்டா என்ன இதை சொன்னாலும் இதெல்லாம் போட மாட்டேன், கட் பண்ணிடுவேன். நான் சொல்றது மட்டும் தான் போடுவேன். இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா அவ்வளவுதான். எல்லாம் கிட்டும் தான் அவ்வளவுதான். நீ கேலி ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைனா சாமிக்கு. மக்களே பாயா அல்டி, பாயா குழம்பு நல்லா இருக்குது. பாயா காலை நம்ம சாப்பிட்டு பார்த்தா அதோட ஃபீல் தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பாயம் அந்த பாயங்க பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ஒயிட் பாயா ஆக்சுவலி டு சே இந்த பாயோட எனக்கு ஒயிட் பாயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சொல்லி பாருங்க, இது கொடுங்க ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ, ஏதோ காப்பாத்திடுறேன் ப்ரோ. எனக்கு வெறுங்கால கொடுங்க. அதை வச்சிருக்கல சாப்பிடு போ. ஐஸ் கொஞ்சம் உழப்பலாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆஹா, பாயா பாயா தாங்க. ஆக்சுவலி நல்லா குக்காயிருக்கு. எனக்கு ஆனால் இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்டா குக்காக இருக்கலாம். நம்ம டீனர் கடலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு உடஞ்சே வந்துடும். எலும்பு கடிக்கும் உடஞ்சி. மேபி வந்து இது இவங்களோட ஸ்டைலாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாக இந்த பாயா ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்க தப்பு பண்ண இடத்துல வாய்ப்பு கம்மி. மேபி இவங்களோட ஸ்டைல் பேட்டர்னே அப்படி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது அது வந்து நான் சொல்வேன். மக்கள் நல்லி சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து பரோட்டா போயிடலாம். பரோட்டாவை இந்த சால் நாள் அடி விட்டு பரட்டி எடுத்துடணும். பரோட்டா ட்ரை பண்ணுவோம் மக்களே. சொன்ன மாதிரி பாயா இருக்கு, பரோட்டா செம்மையாக இருக்குது டேஸ்ட். இந்த பாயா வந்து ஆக்சுவலி பரோட்டா செட் ஆகுது. இடியா பார்த்துக்கோ அந்த வெள்ளப்பாயா. நம்ம மாதிரி சாம்பார் சட்னிலேருந்து புதினா சட்னி, அப்புறம் இன்னும் ஒரு சிக்கன் சால்னா நிறைய இந்த மேலாம் ஊற்றி சொன்னால் நல்லா குழம்பு இருக்குது. கொஞ்சம் மாதிரி ஊற்றி சாப்பிடுவேன். ஹைப் பண்ணுற கல் பரோட்டா அந்த மாதிரி இல்லை, பட் நல்ல பரோட்டா. குவாலிட்டியெலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது, நல்லா இருக்குது. டீசெண்டாக சூப்பராக சாப்பிடுவோம். இல்லை ஆனால் இன்னும் ஒரு மாதிரி கலரில் இருக்குது, எப்படி வாங்கியிருக்கீங்க? அது மூளை வந்து பெப்பர் ஜாஸ்தி. சிவா விட்டுட்டு வந்த மனசுக்காக அவன் டைலாக் தெரியல. பெப்பர் ஜாஸ்தி மூளை மக்களே, அழகா பெப்பரை போட்டு பெப்பர் ஜாஸ்தி. சிவா பார்த்தா கமெண்ட் போடுப்பா, வந்து கமெண்ட் போட்டுருவான் சிவா ஃபேன்ஸியாருன்னு. ஆமா, அவனே அவனுக்கு போட்டுப்பா. என்ன பண்ணுவது இது? ஆப்பாயிலுக்கு பெப்பர் மிளகா தூள் போட்டு பண்ற மாதிரி பிரச்சனை. கொஞ்சம் சால்ட்டியா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆஃப் பாயில் டெக்னிக்ல அப்படியே பண்ணிருக்காங்க. பெப்பர் முருங்க இது மட்டும் வேற எதுவுமே போடல. ஆனா இது நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் சால்ட் மேபி தூவும் போது மேல கூட்டி இருக்கும் போல ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ராம்நாடோட சிக்னேச்சர் ஐட்டத்துல இது ஒண்ணு. மக்களே உப்பு கறி ட்ரை பண்ணுவோம். ரசத்துக்கு வந்து இந்த மிளகு சீரகம் தட்டி போடுவோம்ல, அந்த இது அப்படியே தட்டி போட்டுருக்காங்க. கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் இருக்குது. இது வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். உப்பு கண்டமாக இருந்தாலும் ரொம்ப சால்ட்டியாக இருக்குது. மிட் சால்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் ஆத்தென்டிக்காகவே இருக்குது. நீங்கள் வந்து மண்ணடி சைடில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நான் இட்லி போட்டி போயிடலாமா? இட்லி போட்டி இட்லி இவர் வந்து போட்டியெல்லாம் சாப்பிட்டு போட்டு இட்லி என்ன பண்ணுவோம்? வாயில் தொட்டு சாப்பிட்டு அப்புறம் போட்டியில் வாயில் போட்டு இல்லை ஃபஸ்ட்டு போட்டியை ராவா ட்ரை பண்ணுவோம்.
நான் பக்கோட பாய்ஸ் என் கூட உங்கள் ஐடியா பண்ணி அண்ட் இங்கே ஃப்ரம் பாண்டிச்சேரி டாட்டா பாபா.